சூர யூனூஸ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் ரா, இவை ஞானம் நிறைந்த வேதத்தின் வசனங்களாகும். மனிதர்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவும் ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடம் நிச்சயமாக பெரும் பதவி கிடைக்கும் என்று நன்மாராயம் கூறுவதற்காகவும் அவர்களில் இருந்தே நாம் ஒரு மனிதருக்கு வஹி அருள்கிறோம் என்பதில் மக்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டு விட்டதா? காபிர்களோ நிச்சயமாக இவர் பகிரங்கமான சூனியக்காரரே என்று கூறுகின்றனர். நிச்சயமாக உங்கள் இறைவன் அல்லாஹ்வே, அவன் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்தான். பின்னர் தன் ஆட்சியை அரசின் மீது நிலைநாட்டினான். இவை சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் அவனையே ஒழுங்குபடுத்துகின்றான். அவனுடைய அனுமதி கிடைத்த பின்னரே அன்றி அவனிடம் பரிந்து பேசுபவர் எவரும் இல்லை. இத்தகைய மாட்சிமை மிக்க அல்லாஹ்வே உங்களை படைத்து பரிபக்குவப்படுத்துபவன், ஆகவே அவனையே வணங்குங்கள். நல்லுணர்ச்சி பெற இவை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? நீங்கள் அனைவரும் அவனிடமே மீண்டும் செல்ல வேண்டியிருக்கிறது. அல்லாஹுவின் வாக்குறுதி மெய்யானது. நிச்சயமாக அவன்தான் முதல் முறையாக படைத்தவன், மறுமுறை உயிர்ப்பிப்பவனும் அவனே. அவர்களில் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்பவர்களுக்கு நியாயமான கூலியை வழங்குவான். இதை நிராகரிப்பவர்களுக்கு கொதிக்கும் நீர் குடிப்பதற்காக கொடுக்கப்படும். இன்னும் அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்களுக்கு நோவினை தரும் கொடிய வேதனையும் உண்டு. அவன்தான் சூரியனை சுடர்விடும் பிரகாசமாகவும் சந்திரனை ஒளிவுள்ளதாகவும் ஆக்கினான். ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் காலக்கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனாகிய அதற்கு மாறி மாறி வரும் பட்சங்களையும் உண்டாக்கினான். அல்லாஹ் உண்மையாகத்தக்க காரணம் கொண்டே அல்லாது இவற்றை படைக்கவில்லை. அவன் இவ்வாறு அறிவுள்ள மக்களுக்கு தன் அத்தாட்சிகளை விவரிக்கின்றான். நிச்சயமாக இரவும் பகலும் ஒன்றன்பின் ஒன்றாக மாறி வருவதிலும் வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் படைத்துள்ள அனைத்திலும் பயபக்தி உள்ள மக்களுக்கு நிரம்ப அத்தாட்சிகள் இருக்கின்றன. நிச்சயமாக இவர்கள் நம்மை சந்திப்பதை சிறிதும் நம்பாது இவ்வுலக வாழ்க்கையை மிகவும் விரும்பி அதில் திருப்தி அடைந்து கொண்டும் இன்னும் இவர்கள் நம் வசனங்களை புறக்கணித்துக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்த தீமைகளின் காரணமாக தங்கும் இடம் நரக நெருப்பே ஆகும். நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய நம்பிக்கையின் காரணமாக அவர்களுடைய இறைவன் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் இன்பமயமான சுவனபதிகளுக்கு உரிய வழிகளில் செலுத்துவான். அதில் அவர்கள் எங்கள் நாயனே, நீ மகா பரிசுத்தமானவன் என்று கூறுவார்கள். அதில் தம் தோழர்களை சந்திக்கும் போது சலாமுன், சாந்தி என்று முகமன் கூறுவதாக இருக்கும். எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்துக்கும் இறைவனாகிய அல்லாஹுவுக்கே என்பது அவர்களது பிரார்த்தனையின் முடிவாகவும் இருக்கும். நன்மையை அடைய மக்கள் அவசரப்படுவது போன்று அல்லாஹுவும் குற்றவாளிகளுக்குரிய தண்டனையாக தீங்கிழைக்க அவசரப்பட்டால் இதற்குள் நிச்சயமாக அவர்களுடைய காலம் அவர்களுக்கு முடிவு பெற்றே இருக்கும். எனினும் நம் சந்திப்பை சிறிதும் நம்பாதவர்களையும் அவர்களுடைய வழிகேட்டிலேயே தட்டழிந்து அலையுமாறு சிறிது காலம் இம்மையில் நாம் விட்டு வைக்கிறோம். மனிதனை ஏதேனும் ஒரு துன்பம் தீண்டுமானால் அவன் ஒரு சாய்ந்து படுத்துக் கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது நின்ற நிலையிலோ அதை நீக்குமாறு நம்மிடமே பிரார்த்திக்கின்றான். ஆனால் நாம் அவனை விட்டும் அவனுடைய துன்பத்தை நீக்கிவிடுவோமேயானால் அவன் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்குவதற்கு அவன் நம்மை அழைக்காதது போலவே அலட்சியமாக சென்று விடுகிறான். வரம்பு மீறுபவர்களுக்கு அவர்களுடைய செயல்கள் இவ்வாறு அழகாக்கப்பட்டு விடுகின்றன. மனிதர்களே, உங்களுக்கு முன்னிருந்த எத்தனையோ தலைமுறையினர்களை அவர்கள் அநியாயம் செய்தபோது நிச்சயமாக நாம் அழித்திருக்கின்றோம். அவர்களிடம் அவர்களுடைய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். எனினும் அவர்கள் நம்பவில்லை. குற்றம் செய்யும் மக்களுக்கு நாம் இவ்வாறே கூலி கொடுக்கின்றோம். அவர்களுக்கு பின்னர் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக்கி நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறீர்கள் என்று கவனிக்கின்றோம். அவர்கள் மீது தெளிவான நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்முடைய சந்திப்பை நம்பாதவர்கள் இதுவல்லாது வேறு ஒரு குர்ஆனை நீர் கொண்டு வாரும் அல்லது இதை மாற்றிவிடும் என்று கூறுகிறார்கள். அதற்கு என் மனப்போக்கின்படி அதை நான் மாற்றிவிட எனக்கு உரிமை இல்லை. என் மீது வஹியாக அறிவிக்கப்படுபவற்றை தவிர வேறெதையும் நான் பின்பற்றுவதில்லை.
என் இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனைக்கு நான் ஆளாக வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக பயப்படுகிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக. இதை நான் உங்களுக்கு ஓதி காட்டக்கூடாது என்று அல்லாஹ் நாடியிருந்தால் இதனை நான் உங்களிடம் ஓதி காண்பித்திருக்க மாட்டேன். நிச்சயமாக நான் இதற்கு முன்னர் உங்களிடையே நீண்ட காலம் வசித்திருக்கிறேன். இதை நீங்கள் உய்த்து உணர வேண்டாமா என்று நபியே நீர் கூறுவீராக. அல்லாஹுவின் மீது பொய் கூறுபவன் அல்லது அவனுடைய வசனங்களை பொய்ப்பிக்க முற்படுபவன் இவர்களை விட அநியாயம் செய்பவர் யார்? பாவம் செய்பவர்கள் நிச்சயமாக வெற்றியடைய மாட்டார்கள். தங்களுக்கு யாதொரு நன்மையோ தீமையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாதவற்றை முஷ்ரிக்குகள் வணங்குகிறார்கள். இன்னும் அவர்கள் இவை எங்களுக்கு அல்லாஹுவிடம் மன்றாட்டம் செய்பவை என்றும் கூறுகிறார்கள். அதற்கு நீர், வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ் அறியாதவை இருக்கின்றன என எண்ணிக்கொண்டு நீங்கள் அவனுக்கு அறிவிக்கின்றீர்களா? அவன் மிகவும் பரிசுத்தமானவன், அவர்கள் இணை வைப்பவற்றை விட மிகவும் உயர்ந்தவன் என்று கூறும். மனிதர்கள் யாவரும் ஆதியில் ஒரே இனத்தவராகவே அன்றி வேறில்லை. பின்னர் அவர்கள் மாறுபட்டுக் கொண்டனர். உங்கள் இறைவனிடம் இருந்து இம்மையின் கூலி மறுமையில் பூரணமாக கொடுக்கப்படும் என்ற ஒரு வார்த்தை முந்தி ஏற்பட்டிருக்காவிட்டால் அவர்கள் எந்த விஷயத்தில் மாறுபட்டிருக்கின்றனரோ அதை பற்றி அவர்களிடையே இதற்குள் முடிவு செய்யப்பட்டிருக்கும். மேலும் அவர்கள், இவர் மீது இவருடைய இறைவனிடம் இருந்து நாம் கோரும் ஏதேனும் ஓர் அத்தாட்சி இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகிறார்கள். அதற்கு, மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே தெரியும், நீங்கள் எதிர்பார்த்திருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக. மனிதர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு பின் அவர்களை நம் ரஹ்மத்தை கிருபையை அனுபவிக்கும்படி நாம் செய்தால் உடனே அவர்கள் நம் வசனங்களில் புரட்டு அர்த்தம் செய்ய சூழ்ச்சியோடு திட்டமிடுகிறார்கள். திட்டமிடுவதில் அல்லாஹ்வே மிகவும் தீவிரமானவன் என்று அவர்களிடம் நபியே நீர் கூறும். நிச்சயமாக நீங்கள் செய்யும் சூழ்ச்சி செய்து திட்டமிடுவதையெல்லாம் எம் தூதர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவனே உங்களை தரையிலும் கடலிலும் பயணம் செய்ய வைக்கிறான். சில சமயம் நீங்கள் கப்பலில் இருக்கும்போது சாதகமான நல்ல காற்றினால் கப்பலில் உள்ளவர்களை கப்பல்கள் சுமந்து செல்லும் போது அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பின்னர் புயல் காற்று வீசி எல்லா பக்கங்களில் இருந்தும் அலைகள் மோதும் போது நிச்சயமாக அலைகளால் சூழப்பட்டோம், தப்ப வழியில்லையே என்று எண்ணுகிறார்கள். அச்சமயத்தில் தூய உள்ளத்துடன், நீ எங்களை இதிலிருந்து காப்பாற்றிவிட்டால் மெய்யாகவே நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருப்போம் என்று அல்லாஹுவிடம் பிரார்த்திக்கின்றார்கள். அவன் அவர்களை காப்பாற்றிவிட்டதும் அவர்கள் பூமியின் மேல் நியாயம் இல்லாது அழிச்சாட்டியம் செய்கிறார்கள். மனிதர்களே, உங்கள் அழிச்சாட்டியங்களெல்லாம் உங்களுக்கே கேடாக முடியும். உலக வாழ்க்கையில் சிறிது சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் பின்னர் நம்மிடமே நீங்கள் திரும்ப வரவேண்டியது இருக்கிறது. அப்போது உங்களுக்கு நீங்கள் செய்து கொண்டிருந்ததை நாம் அறிவிப்போம். இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் நாம் வானத்திலிருந்து இறக்கி வைக்கும் மழை நீரை போன்றது. அது பூமியில் கலந்து அதனை கொண்டு மனிதர்களும் கால்நடை பிராணிகளும் உண்ணுகின்ற பூமியில் செழித்து வளரும் பயிர்களினால் பூமி தன் அலங்காரத்தை பெற்றுக் கொண்ட போது அதன் சொந்தக்காரர்கள் கதிரை அறுவடை செய்து கொள்ளக்கூடிய எஜமானர்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருந்தனர். அச்சமயம் இரவிலோ பகலிலோ அதற்கு நம் கட்டளை வந்து அதை நாம் அழித்து விட்டோம். அது முந்திய நாள் அவ்விடத்தில் இல்லாதது போன்று அறுக்கப்பட்டதாக அதை ஆக்கிவிட்டோம். இவ்வாறே நாம் சிந்தனை செய்யும் மக்களுக்கு நம் அத்தாட்சிகளை விவரிக்கின்றோம். மேலும் அல்லாஹ் உங்களை தாருசலாம் எனும் சாந்தியும் சமாதானமும் உள்ள இல்லத்துக்கு அழைக்கின்றான். அவன் தான் நாடியவரை நேர்வழியில் செலுத்துகிறான். நன்மை புரிந்தோருக்கு உரிய கூலி நன்மையும் மேலும் அதைவிட அதிகமும் கிடைக்கும். அவர்களின் முகங்களை இருளோ இழிவோ சூழ்ந்து இருக்காது. அவர்கள் தாம் சுவனபதிக்கு உரியவர்கள், அதிலேயே அவர்கள் என்றென்றும் தங்கியிருப்பார்கள். ஆனால் தீமையை சம்பாதிப்பவர்களுக்கு அவர்கள் செய்த தீமைக்கு கூலியாக அதுபோன்ற தீமையே ஆகும். அவர்களை இழிவு சூழ்ந்து கொள்ளும். அவர்களை அல்லாஹுவின் தண்டனையை விட்டு காப்பாற்றுபவர் எவரும் இலர். இருண்ட இருளையுடைய இரவின் ஒரு பாகம் அவர்கள் முகங்களை சூழ்ந்து சுற்றிக் கொள்ளப்பட்டது போல் அவர்களின் முகங்கள் காணப்படும். அவர்கள் நரக நெருப்புக்கு உரியவர்கள். அவர்கள் அங்கேயே என்றென்றும் இருப்பார்கள். இன்னும் விசாரணைக்காக நாம் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கும் நாளில் இணை வைத்தவர்களை நோக்கி,
நீங்களும் நீங்கள் இணை வைத்து வணங்கியவையும் உங்களிடத்திலேயே சிறிது தாமதித்து இருங்கள் என்று சொல்வோம். பின்பு அவர்களிடையே இருந்த தொடர்பை நீக்கிவிடுவோம். அப்போது அவர்கள் இணை வைத்து வணங்கியவை அவர்களிடம் நீங்கள் எங்களை வணங்கவே இல்லை என்று கூறிவிடும். நமக்கும் உங்களுக்கும் இடையே சாட்சியாக அல்லாஹ் போதுமானவன். நீங்கள் எங்களை வணங்கியதை பற்றி நாங்கள் எதுவும் அறியோம் என்றும் அவை கூறும். அங்கு ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்து அனுப்பிய செயல்களின் பயன்களை சோதித்து பார்த்துக் கொள்வர். பின்பு அவர்கள் தங்கள் உண்மை இறைவனான அல்லாஹுவின் பக்கம் திரும்பிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் கற்பனை செய்து கொண்ட தெய்வங்கள் அனைத்தும் அவர்களை விட்டு மறைந்துவிடும். உங்களுக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிப்பவன் யார்? உங்கள் செவிப்புலன் மீதும் உங்கள் பார்வைகளின் மீதும் சக்தியுடையவன் யார்? இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றையும் வெளிப்படுத்துபவன் யார்? அகிலங்களின் அனைத்து காரியங்களையும் திட்டமிட்டு செயல்படுத்துபவன் யார் என்று நபியே நீர் கேளும். உடனே அவர்கள் அல்லாஹ் என பதிலளிப்போர்கள். அவ்வாறாயின் அவனிடம் நீங்கள் பயபக்தியுடன் இருக்க வேண்டாமா என்று நீர் கேட்பீராக. உண்மையாகவே அவன்தான் உங்களை படைத்து பாதுகாக்கும் அல்லாஹ். இந்த உண்மைக்கு பின்னரும் நீங்கள் அவனை வணங்காவிட்டால் அது வழிகேட்டை தவிர வேறில்லை. இப்பேருண்மையை விட்டு நீங்கள் எங்கு திரும்பப்படுகிறீர்கள்? இவ்வாறு பாசிக்குகள் பாவம் செய்பவர்களுக்கு எதிராக கூறப்பட்ட உங்களுடைய இறைவனின் வாக்கு நிரூபிக்கப்பட்டு விட்டது. நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். நபியே நீர் கேட்பீராக, நீங்கள் இணை வைத்து வணங்குபவற்றில் புதிதாக படைக்கக்கூடியதும் பின்பு மறுமையில் அதனை மீள வைக்கக்கூடியதும் ஆன சக்தி படைத்தது ஏதேனும் உண்டா என்று. மேலும் நீர் கூறும், படைப்புகளை முதலாவதாக உற்பத்தி செய்பவனும் மறித்த பின்னர் அவற்றை மீள வைப்பவனும் அல்லாஹ்தான். அப்படி இருக்க சத்தியத்தை விட்டு நீங்கள் எங்கு திருப்பப்படுகிறீர்கள்? உங்கள் இணை வைப்பவற்றுள் உங்களை உண்மையின் பக்கம் வழிகாட்டி செலுத்தக்கூடியவை யாரேனும் உண்டா என்று அவர்களை கேளும். மேலும் அல்லாஹ்வே உண்மையின்பால் வழிநடத்தி செலுத்துகிறான். சத்தியத்தின்பால் நேரான வழியில் செலுத்தக்கூடியவனை பின்பற்றுவது முறையா? அல்லது பிறர் வழிகாட்டாவிட்டால் தானாக வழிநடக்க முடியாததை பின்பற்றுவது முறையா? உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? சத்தியத்துக்கு மாறாக நீங்கள் எவ்வாறு முடிவு செய்கிறீர்கள் என்றும் நீர் சொல்லும். ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் ஆதாரமற்ற யூகங்களையே அன்றி வேறதையும் பின்பற்றவில்லை. நிச்சயமாக இத்தகைய ஆதாரமற்ற யூகங்கள் சத்தியத்துக்கு எதிராக எந்த ஒரு பயனும் தர இயலாது. நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றையெல்லாம் நன்கு அறிபவனாக இருக்கின்றான். இந்த குர்ஆன் அல்லாஹ் அல்லாத வேறு யாராலும் கற்பனை செய்யப்பட்டதன்று. அல்லாஹ்வே அதை அருளினான். அன்றியும் அது முன்னால் அருளப்பட்ட வேதங்களை மெய்ப்பித்து அவற்றில் உள்ளவற்றை விவரிப்பதாகவும் இருக்கிறது. ஆகவே இது அகிலங்களுக்கெல்லாம் இறைவனாகிய ரப்பிடம் இருந்து வந்தது என்பதில் சந்தேகமே இல்லை. இதை நம் தூதராகிய அவர் கற்பனை செய்து கொண்டார் என அவர்கள் கூறுகின்றார்களா? நபியே நீர் கூறும், நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் இதில் உள்ளதை போல் ஓர் அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹுவை அன்றி உங்களால் சாத்தியமானவர்களை உங்களுக்கு உதவி செய்ய அழைத்துக் கொள்ளுங்கள் என்று. அப்படி அல்ல, அவர்கள் அறிவால் அறிந்து கொள்ள இயலாததை அதன் விளக்கம் அவர்களுக்கு எட்டாத நிலையில் பொய்யென கூறுகிறார்கள். இவர்களுக்கு முன் இருந்தவர்களும் இவ்வாறே தாங்கள் அறிந்து கொள்ள முடியாதவற்றை பொய்ப்பித்தார்கள். ஆகவே அந்த அநியாயக்காரர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நபியே நீர் நோக்குவீர்களாக. அவர்களில் இதன் மீது ஈமான் கொண்டவர்களும் இருக்கின்றனர், இதன் மீது ஈமான் கொள்ளாதோரும் இருக்கின்றனர். இன்னும் உங்கள் இறைவன் விஷமம் செய்பவர்களை நன்றாக அறிகிறான். நபியே, இவர்கள் உம்மை பொய்யரென கூறினால் என் செயலின் விளைவு எனக்கே, அவ்வாறே உங்கள் செயலின் விளைவு உங்களுக்கே. நீங்கள் நான் செய்வதன் விளைவிலிருந்து விடுபட்டவர்கள், நீங்கள் செய்வதன் விளைவிலிருந்து நான் விடுபட்டவன் என்று கூறுவீராக. இன்னும் உம் வார்த்தைகளை கேட்பவர்கள் போல பாவனை செய்பவர்களும் அவர்களில் இருக்கின்றனர். எதுவுமே விளங்கிக் கொள்ள இயலா செவிடர்களை நீர் கேட்கும்படி செய்ய முடியுமா? உம்மை பார்ப்போரும் அவர்களில் இருக்கிறார்கள். எதுவும் பார்க்க இயலா குருடர்களை நீர் நேர்வழியில் செலுத்த முடியுமா? நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களுக்கு எவ்வித அநியாயமும் செய்வதில்லை. எனினும் மனிதர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொள்கிறார்கள்.
அவன் அவர்களை ஒன்று சேர்க்கும் நாளில் தாங்கள் ஒரு பகலில் சொற்ப காலமே இவ்வுலகில் தங்கி இருந்ததாக அவர்கள் எண்ணுவார்கள். அப்போது தம்மில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வார்கள். அல்லாஹுவின் சந்திப்பை பொய்யென கூறியோரும் நேர்வழியில் செலுத்தப்படாதோரும் அவ்வேளை நிச்சயமாக நஷ்டம் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள். உம் வாழ்நாளிலேயே நாம் அவர்களுக்கு வாக்களித்த வேதனைகளில் ஒரு பகுதி சம்பவிப்பதை நாம் உமக்கு காண்பித்தாலும் அல்லது அதற்கு முன்னமேயே நாம் உம் ஆத்மாவை கைப்பற்றிக் கொண்டாலும் எப்படி இருப்பினும் அவர்கள் நம்மிடமே திரும்பி வரவேண்டியுள்ளது. இறுதியில் அவர்கள் செய்வதற்கெல்லாம் அல்லாஹ்வே சாட்சியாக இருக்கின்றான். ஒவ்வொரு சமூகத்தாருக்கும் நாம் அனுப்பிய இறை தூதர் உண்டு. அவர்களுடைய தூதர் அவர்களிடம் வரும்போது அவர்களுக்கு இடையில் நியாயத்துடனேயே தீர்ப்பளிக்கப்படும். அவர்கள் ஒரு சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அச்சமூட்டப்படும் வேதனை பற்றிய வாக்குறுதி எப்போது அமலுக்கு வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நபியே, நீர் கூறும், அல்லாஹ் நாடியதை தவிர எனக்கு எவ்வித தீமையோ நன்மையோ எனக்கே செய்து கொள்ள நான் எவ்வித அதிகாரமும் பெற்றிருக்கவில்லை. ஒவ்வொரு சமூகத்தினருக்கும் ஒரு குறிப்பிட்ட கால தவணை உண்டு. அவர்களது தவணை வந்துவிட்டால் ஒரு நாழிகை பிந்தவும் மாட்டார்கள், முந்தவும் மாட்டார்கள். நபியே, நீர் கூறுவீராக, அவனுடைய வேதனை உங்களுக்கு இரவிலோ பகலிலோ வந்துவிடுமானால் அதை தடுத்து நிறுத்திவிட முடியுமா என்பதை கவனித்தீர்களா? குற்றவாளிகள் அந்த வேதனைக்காக ஏன் அவசரப்படுகிறார்கள்? அது வந்ததன் பின்னரா அதை நீங்கள் நம்புவீர்கள்? அவ்வேதனை வந்ததும் இதோ நீங்கள் எது வர வேண்டும் என்று அவசரப்பட்டுக் கொண்டிருந்தீர்களோ அது வந்துவிட்டது என்றுதான் கூறப்படும். அன்றியும் அந்த அநியாயக்காரர்களை நோக்கி, என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய இவ்வேதனையை சுவைத்துக் கொண்டிருங்கள், நீங்கள் சம்பாதித்த தீவினையின் பிரதிபலனே இது என்று கூறப்படும். மேலும், அது உண்மைதானா என்று நபியே அவர்கள் உம்மிடம் வினவுகிறார்கள். ஆம், என் இறைவன் மீது சத்தியமாய் நிச்சயமாக அதுவே உண்மை, அதை நீங்கள் தடுத்துவிட முடியாது என்று கூறுவீராக. அந்நாளின் வேதனையை காணும்போது அநியாயம் செய்த ஒவ்வொரு ஆத்மாவும் அதனிடம் உலகத்தில் உள்ள பொருட்கள் எல்லாமே இருந்தாலும் அவை அனைத்துமே தனக்கு பரிகாரமாக கொடுத்துவிட நாடும். தம் கைசேதத்தையும் கழிவிறக்கத்தையும் வெளிப்படுத்தும். ஆனால் அந்நாளில் அவையிடையே நியாயமாகவே தீர்ப்பளிக்கப்படும். ஒரு சிறிதும் அவற்றுக்கு அநியாயம் செய்யப்பட மாட்டாது. வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாஹுவுக்கே சொந்தமானவை என்பதை திடமாக அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவின் வாக்குறுதியும் நிச்சயமாகவே உண்மையானது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதை அறிந்து கொள்வதில்லை. அவனே உயிர் கொடுக்கின்றான், இன்னும் அவனே மறிக்கச் செய்கின்றான், பின்னர் அவனிடமே மறுமையில் திரும்பிக் கொண்டு செல்லப்படுவீர்கள். மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசம் வந்துள்ளது. உங்கள் இதயங்களில் உள்ள நோய்களுக்கு அருமருந்தும் வந்திருக்கிறது. மேலும் அது மூமின்களுக்கு நேர் வழிகாட்டியாகவும் நல்லருளாகவும் உள்ளது. அல்லாஹுவின் அருட்கொடையிலும் அவருடைய பெரும் கிருபையினாலுமே இது வந்துள்ளது. எனவே இதில் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் திரட்டி வைத்திருக்கும் செல்வங்களை விட இது மிக்க மேலானது என்று நபியே நீர் கூறும். அன்றியும் நபியே நீர் கூறும், அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைத்த ஆகாரங்களை நீங்கள் கவனித்தீர்களா? அவற்றில் சிலவற்றை ஹராமாகவும் சிலவற்றை ஹலாலாகவும் நீங்களே ஆக்கிக் கொள்கிறீர்கள். இப்படி தீர்மானித்துக் கொள்ள அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி அளித்துள்ளானா, அல்லது அல்லாஹுவின் மீது நீங்கள் பொய் கற்பனை செய்கின்றீர்களா? அல்லாஹுவின் மீது பொய்யான கற்பனை செய்பவர்கள் மறுமை நாளை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்கள் மீது பெரும் கிருபை உடையவனாக இருக்கின்றான். எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை. நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், குர்ஆனிலிருந்து நீங்கள் எதை ஓதினாலும், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும், நீங்கள் அதில் ஈடுபட்டிருக்கும் போது நாம் கவனிக்காமல் இருப்பதில்லை. பூமியிலோ வானத்திலோ உள்ளவற்றில் ஓர் அணு அளவும் நபியே உம் இறைவனுக்கு தெரியாமல் மறைந்து விடுவதில்லை. இதைவிட சிறியதாயினும் அல்லது பெரியதாயினும் விளக்கமான அவன் புத்தகத்தில் பதிவு செய்யப்படாமல் இல்லை. மூமீன்களே, அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுவின் நேயர்களுக்கு எவ்வித அச்சமும் இல்லை. அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹுவிடம் பயபக்தியுடன் நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலும்
மறுமையிலும் நன்மாராயம் உண்டு. அல்லாஹுவின் வாக்குறுதிகளில் எவ்வித மாற்றமும் இல்லை. இதுவே மகத்தான பெரும் பாக்கியமாகும். நபியே, அவர்களுடைய விரோதமான பேச்சு உம்மை சஞ்சலப்படுத்த வேண்டாம். ஏனெனில் அனைத்து வல்லமையும் கண்ணியமும் அல்லாஹுவுக்கே உரியது. அவனே யாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். அறிந்து கொள்ளுங்கள், வானங்களில் இருப்பவையும் பூமியில் இருப்பவையும் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியன. அல்லாஹ் அல்லாது வேறு அவர்கள் இணை வைக்கும் தெய்வங்களில் எதனை பின்பற்றுகிறார்கள்? அவர்கள் பின்பற்றுவது வெறும் யூகமே அன்றி வேறொன்றும் இல்லை. இன்னும் அவர்கள் வெறும் கற்பனை செய்பவர்களே. நீங்கள் அதில் சுகம் பெறுவதற்காக இரவையும் பார்வையுள்ளதாக பகலையும் உங்களுக்காக அவனே உண்டாக்கினான். நிச்சயமாக இதில் அவன் வசனங்களை செவிசாய்த்து கவனமாக கேட்கும் மக்களுக்கு நிரம்ப அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹ் தனக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்திக் கொண்டான் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களின் இக்கற்பனையை விட்டும் அல்லாஹ் மிக தூய்மையானவன். அவன் எவ்வித தேவையும் இல்லாதவன். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் யாவும் அவனுக்கே உரியன. எனவே அவன் சந்ததி ஏற்படுத்திக் கொண்டான் என்பதற்கு உங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை. நீங்கள் அறியாததை அல்லாஹுவின் மீது இவ்வாறு பொய்யாக கூறுகிறீர்களா? அல்லாஹுவின் மீது இவ்வாறு பொய்யை இட்டு கட்டுபவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற மாட்டார்கள் என்று நபியே கூறிவிடும். உலகத்தில் அவர்கள் அனுபவிப்பது சிறு சுகமேயாகும். பின்னர் அவர்கள் நம்மிடமே மீண்டு வர வேண்டியிருக்கிறது. அப்பொழுது அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் காரணமாக நாம் அவர்களை கடுமையான வேதனையை சுவைக்க செய்வோம். மேலும் நபியே, நீர் அவர்களுக்கு நூஹுவின் சரித்திரத்தை ஓதி காண்பிப்பீராக. அவர் தம் சமூகத்தாரை நோக்கி, என் சமூகத்தாரே, நான் உங்களிடையே இருப்பதும் நான் உங்களுக்கு அல்லாஹுவின் அத்தாட்சிகளை நினைவூட்டுவதும் உங்களுக்கு பழுவாக இருக்குமானால் நான் அல்லாஹுவின் மீதே முழு நம்பிக்கை வைத்துள்ளேன். உங்கள் முயற்சியில் ஏதேனும் குறைவு செய்து விட்டதாக பின்னர் உங்களுக்கு ஐயம் ஏற்படாதவாறு நீங்கள் இணை வைப்பவற்றையும் ஒன்று சேர்த்துக் கொண்டு நீங்கள் யாவரும் சேர்ந்து உங்கள் காரியத்தை முடிவு செய்யுங்கள். பின்னர் எனக்கு எதிராக நீங்கள் திட்டமிடுவதை என்னில் நிறைவேற்றுங்கள். இதில் நீங்கள் தாமதம் செய்ய வேண்டாம். ஆனால் நீங்கள் என் உபதேசத்தை புறக்கணித்து விட்டால் எனக்கு எவ்வித இழப்பும் இல்லை. ஏனெனில் இதற்காக நான் உங்களிடம் யாதொரு கூலியும் கேட்கவில்லை. எனக்கு உரிய கூலி அல்லாஹுவிடமே அன்றி வேறு எவரிடத்தும் இல்லை. நான் அவனுக்கு முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்குமாறே நான் ஏவப்பட்டுள்ளேன் என்று கூறினார். அப்பொழுதும் அவர்கள் அவரை பொய்யரெனவே கூறினார்கள். ஆகவே நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம். மேலும் அவர்களை பூமிக்கு அதிபதிகளாகவும் ஆக்கினோம். நம்முடைய அத்தாட்சிகளை பொய்யென கூறியவர்களை மூழ்கடித்தோம். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்ட அவர்களின் முடிவு என்ன ஆயிற்று என்பதை நபியே நீர் கவனிப்பீராக. அவருக்கு பின் அவரவர் சமூகத்தினருக்கு தூதர்களை அனுப்பி வைத்தோ அவர்களும் தெளிவான அத்தாட்சிகளை அச்சமூகத்தவர்களிடம் கொண்டு வந்தார்கள். எனினும் முன்னர் இருந்தவர்கள் எந்த உண்மையை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்களோ அந்த உண்மையை இவர்களும் நம்பவில்லை. வரம்பு மீறும் இத்தகையவர்களின் நெஞ்சங்கள் மீது இவ்வாறே நாம் முத்திரையிடுகிறோம். இதன் பின்னர் மூசாவையும் ஹாரூனையும் ஃபிரௌனிடமும் அவன் தலைவர்களிடமும் நம்முடைய அத்தாட்சிகளுடன் அனுப்பினோம். ஆனால் இவர்களும் ஆணவம் கொண்டு குற்றவாளிகளான மக்களாகவே ஆனார்கள். நம்மிடம் இருந்து அவர்களுக்கு சத்திய வேதம் வந்தபோது நிச்சயமாக இது தெளிவான சூன்யமே ஆகும் என்று கூறினார்கள். அதற்கு மூசா, உங்களிடம் சத்தியமே வந்தபோது அதை பற்றியா நீங்கள் இவ்வாறு கூறுகிறீர்கள்? இதுவா சூனியம்? சூனியக்காரர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், எங்கள் மூதாதையர் எதை செய்ய நாங்கள் கண்டோமோ அதிலிருந்து எங்களை திருப்பி விடவும். இந்த பூமியில் உங்கள் இருவருக்கும் பெருமையை உண்டாக்கிக் கொள்வதற்குமா நீங்கள் எங்களிடம் வந்தீர்கள்? ஆனால் நாங்கள் உங்கள் இருவர் மீதும் நம்பிக்கை கொள்பவர்கள் அல்லர் என்று கூறினார்கள். ஃபிரௌன் தன் கூட்டத்தாரிடம், தேர்ச்சி பெற்ற சூனியக்காரர்கள் ஒவ்வொருவரையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் என கூறினார். அதன்படி சூனியக்காரர்கள் வந்ததும், நீங்கள் சூனியம் செய்ய எரிய விரும்புவதை எரியுங்கள் என்று மூசா அவர்களிடம் கூறினார். அவர்கள் எரியக்கூடிய கைத்தடிகளை எறிந்தபோது, மூசா, நீங்கள் கொண்டு வந்தவை அனைத்தும் சூனியமே. நிச்சயமாக அல்லாஹ் விரைவிலேயே இவற்றை அழித்து விடுவான். அல்லாஹ்
பசாது செய்யும் விஷமிகளின் செயலை நிச்சயமாக சீர்படச் செய்ய மாட்டான் என்று கூறினார். இன்னும் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் தன் வாக்குகளை கொண்டு சத்தியத்தை நிலைநாட்டியே தீருவான் என்றும் கூறினார். ஃபிரௌனும் அவனுடைய பிரமுகர்களும் தங்களை துன்புறுத்துவார்களே என்ற பயத்தின் காரணமாக மூசாவின் மீது அவருடைய சமூகத்தாரின் சந்ததியினர் சிலரை தவிர வேறு ஈமான் கொள்ளவில்லை. ஏனெனில் ஃபிரௌன் அந்த பூமியில் வலிமை மிக்கவனாக இருந்தான், வரம்பு மீறி கொடுமை செய்பவனாகவும் இருந்தான். மூசா தம் சமூகத்தவரிடம், என் சமூகத்தாரே, நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்பவர்களாக இருந்து நீங்கள் மெய்யாகவே அவனை முற்றிலும் வழிபடுபவர்களாக முஸ்லீம்களாக இருந்தால் அவனையே பூரணமாக நம்பி உங்கள் காரியங்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார். அதற்கு அவர்கள், நாங்கள் அல்லாஹ்வையே பூரணமாக நம்பி அவனிடமே எங்கள் காரியங்களை ஒப்படைத்துக் கொண்டோம் என்று கூறி, எங்கள் இறைவனே, அநியாயம் செய்யும் மக்களின் சோதனைக்கு எங்களை ஆளாக்கி விடாதே என்று பிரார்த்தித்தார்கள். எங்கள் இறைவனே, இந்த காபிர்களான மக்களிடம் இருந்து உன் அருளினால் எங்களை நீ காப்பாற்றுவாயாக என்றும் பிரார்த்தித்தார்கள். ஆகவே மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும், நீங்கள் இருவரும் உங்கள் சமுதாயத்தவருக்காக மிஸ்ரில் வீடுகளை அமைத்துக் கொடுங்கள். உங்களுடைய அவ்வீடுகளையே பள்ளிகளாக ஆக்கி அவற்றில் தவறாமல் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். மேலும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நற்செய்திகளும் கூறுவீர்களாக என்று வஹி அறிவித்தோம். இன்னும், எங்கள் இறைவனே, நிச்சயமாக நீ ஃபிரௌனுக்கும் அவனுடைய பிரமுகர்களுக்கும் அலங்காரத்தையும் இவ்வுலக வாழ்க்கையின் செல்வங்களையும் கொடுத்திருக்கிறாய். எங்கள் இறைவனே, அவற்றை கொண்டு அவர்கள் உன் பாதையை விட்டு மக்களை திருப்பி விடுகிறார்கள். எங்கள் இறைவனே, அவர்களுடைய செயல்களை அழித்து அவர்களுடைய நெஞ்சங்களையும் கடினமாக்கி விடுவாயாக. நோவினை தரும் வேதனையை அவர்கள் பார்க்காத வரையில் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று பிரார்த்தித்தார். இறைவன் கூறினான், உங்கள் இருவரின் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, எனவே நீங்கள் உறுதியாக இருங்கள். அறியாதவர்களாக இருக்கிறார்களே, அவர்களின் வழியை நீங்கள் இருவரும் ஒருபோதும் பின்பற்றாதீர்கள் என்று. மேலும், இஸ்ராயலின் சந்ததியினரை நாம் கடலை கடக்க வைத்தோம். அப்போது ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அளவு கடந்த கொடுமையையும் பகைமையையும் கொண்டு அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அவனை மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி அவன் மூழ்க ஆரம்பித்ததும், அவன் பனு இஸ்ராயில் எந்த நாயன் மீது ஈமான் கொண்டார்களோ அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நானும் ஈமான் கொள்கிறேன். இன்னும் நான் அவனுக்கே முற்றிலும் வழிபடுபவர்களில் முஸ்லீம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று கூறினான். இந்த நேரத்தில் தானா நீ நம்புகிறாய்? சற்று முன் வரையில் திடனாக நீ மாறு செய்து கொண்டிருந்தாய். இன்னும் குழப்பம் செய்பவர்களில் ஒருவனாகவும் இருந்தாய். எனினும் உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு ஓர் அத்தாட்சியாக இன்றைய தினம் நாம் உன் உடலை பாதுகாப்போம். நிச்சயமாக மக்களில் பெரும்பாலோர் நம் அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்று அவனிடம் கூறப்பெற்றது. நிச்சயமாக நாம் இஸ்ராயலின் சந்ததியினரை மிக்க சங்கையான இருப்பிடத்தில் இருத்தி நல்ல உணவுகளையும் கொடுத்து வந்தோம். எனினும் உண்மையான ஞானம் அவர்களிடம் வரும் வரையில் அவர் மாறுபாடு செய்யவில்லை. நிச்சயமாக உம் இறைவன் அவர்கள் எதுபற்றி மாறுபாடு செய்து கொண்டிருந்தார்களோ அது விஷயத்தில் இறுதி நாளில் அவர்களிடையே தீர்ப்பளிப்பார். நபியே, நாம் உம்மீது இறக்கியுள்ள இவ்வேதத்தில் சந்தேகம் கொள்வீராயின் உமக்கு முன்னர் உள்ள வேதத்தை ஓதுகிறார்களே அவர்களிடம் கேட்டு பார்ப்பீராக. நிச்சயமாக உம் இறைவனிடம் இருந்து உமக்கு சத்திய வேதம் வந்துள்ளது, எனவே சந்தேகம் கொள்பவர்களில் நீரும் ஒருவராகிவிட வேண்டாம். அன்றியும் அல்லாஹுவின் வசனங்களை பொய்ப்பிப்போர்களில் ஒருவராக நீரும் ஆகிவிட வேண்டாம். அவ்வாறாயின் நஷ்டமடைவோரில் நீரும் ஒருவராகுவீர். நிச்சயமாக எவர்கள் மீது பாவிகள் என்று உம் இறைவனுடைய வாக்கு மெய்யாகிவிட்டதோ அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். நோவினை வேதனையை அவர்கள் காணும் வரையில் அவர்களிடம் எல்லா அத்தாட்சிகளும் வந்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய ஈமான் பயனளிக்குமாறு நம்பிக்கை கொண்டு வேதனையிலிருந்து தப்பித்துக் கொண்ட யூனுஸ் உடைய சமூகத்தாரை போல் மற்றொரு ஊரார் ஏன் இருக்கவில்லை? அவர்கள் யூனுசுடைய சமூகத்தார் ஈமான் கொண்டதும் இம்மையில் இழிவுபடுத்தும் வேதனையை அவர்களை விட்டு நாம் அகற்றினோம். அன்றி சிறிது காலம் சுகம் அனுபவிக்கும்படியும் வைத்தோம். மேலும் உம் இறைவன் நாடியிருந்தால்
பூமியில் உள்ள யாவருமே ஈமான் கொண்டிருப்பார்கள். எனவே மனிதர்கள் யாவரும் மூமியின்களாக நம்பிக்கை கொண்டோராக ஆகிவிட வேண்டும் என்று அவர்களை நீர் கட்டாயப்படுத்த முடியுமா? எந்த ஓர் ஆத்மாவும் அல்லாஹுவின் கட்டளையின்றி ஈமான் கொள்ள முடியாது. மேலும் உற்றுணர மாட்டாதவர்கள் மீது அல்லாஹ் குஃப்ர் என்னும் அசுத்தத்தை போடுகிறான். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றை கவனித்து பாருங்கள் என்று நபியே அவர்களிடம் கூறுவீராக. எனினும் ஈமான் கொள்ளாத மக்களுக்கு நம் அத்தாட்சிகளும் எச்சரிக்கைகளும் பயனளிக்க மாட்டார். தங்களுக்கு முன் சென்று விட்டார்களே, அவர்களுக்கு ஏற்பட்ட நாள்களை போன்றதை அன்றி அவர்கள் வேறு எதனையும் எதிர்பார்க்கின்றனரா? அப்படியானால் அந்த கஷ்ட காலத்தை நீங்களும் எதிர்பார்த்திருங்கள். நிச்சயமாக நானும் உங்களுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று நபியே நீர் கூறுவீராக. அவ்வாறு வேதனை வரும் காலத்தில் நம் தூதர்களையும் ஈமான் கொண்டவர்களையும் நாம் இவ்வாறே காப்பாற்றுவோம். ஏனெனில் ஈமான் கொண்டவர்களை காப்பாற்றுவது நமது கடமையாகும். மனிதர்களே, நீங்கள் என் மார்க்கத்தில் சந்தேகம் கொண்ட போதிலும் அல்லாஹ்வே அன்றி நீங்கள் வணங்குபவற்றை நான் வணங்க மாட்டேன். ஆனால் உங்களை மறிக்கச் செய்யும் அல்லாஹ்வையே நான் வணங்குகிறேன். நான் மூமீன்களில் ஒருவனாக இருக்குமாறு ஏவப்பட்டுள்ளேன் என்று நபியே நீர் கூறுவீராக. நேர்மையான மார்க்கத்தின் பாலே உம் முகத்தை நிலைபெறச் செய்ய வேண்டும். முஷ்ரிக்குகளில் ஒருவராக நீர் ஆகிவிட வேண்டாம். என்றும் உமக்கு எந்தவித நன்மையையோ தீமையையோ செய்ய இயலாத அல்லாஹ் அல்லாத எதனையும் நீர் பிரார்த்திக்க வேண்டாம். அவ்வாறே செய்வீராயின் நிச்சயமாக நீர் அநியாயக்காரர்களில் ஒருவராகிவிடுவீர் என்றும் ஏவப்பட்டிருக்கின்றேன் என்று கூறுவீராக. அல்லாஹ் ஒரு தீமையை உம்மை தீண்டும்படி செய்தால் அதை அவனை தவிர வேறு எவரும் நீக்க முடியாது. அவன் உமக்கு ஒரு நன்மை செய்ய நாடிவிட்டால் அவன் அருளை தடுப்பவர்கள் எவரும் இல்லை. தன் அடியார்களில் அவன் நாடியவருக்கே அதனை அளிக்கின்றான். அவன் மிகவும் மன்னிப்பவனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் உள்ளான். நபியே, நீர் கூறுவீராக, மனிதர்களே, நிச்சயமாக உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு சத்திய வேதம் வந்துவிட்டது. எனவே யார் அதை பின்பற்றி நேரான வழியில் செல்கிறாரோ அவர் தம் நன்மைக்காகவே அந்நேர் வழியில் செல்கின்றார். எவர் அதை ஏற்க மறுத்து வழி தவறினாரோ நிச்சயமாக அவர் தமக்கு கேடான வழியிலே செல்கிறார். நான் உங்களை கட்டாயப்படுத்தி உங்கள் காரியங்களை நிர்வகிக்க அதிகாரம் பெற்றவன் அல்லன். நபியே, உங்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டதையே பின்பற்றி நடந்து கொள்வீராக. அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரையில் பொறுமையாகவும் உறுதியாகவும் இருப்பீராக. அவனே தீர்ப்பளிப்பவர்களில் மிகவும் மேலானவன்.